ஹலோ எவ்ரிவன் வாழ்க வளமுடன் தாய் ஊட்டாத சோத்தை ஊட்டுமா மாம்பழம் அப்படின்னு நம்ம கிராமத்தில் ஒரு அழகான சொலவாடை வந்து உண்டு அம்மா அதை காட்டி இதை காட்டி வேடிக்கை காட்டி ஊட்ட முடியாத சோத்தை கொஞ்சம் மாம்பழத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த தட்டில் உள்ள அத்தனை சாப்பாட்டையும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் அப்படி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் விரும்பும் பழம் நம்ம முக்கணிகளில் முதல் கனியாகிய மாம்பழம் அதை வந்து நாம் இப்போ வந்து வாங்கி சாப்பிடவே வந்து ரொம்ப பயப்படுறோம் கல் வச்சு பழுக்க வச்சுருப்பாங்களோ இயற்கையாக பழுத்துச்சா இல்லை கல் வச்சு பழுத்ததா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் வாங்கக்கூடிய மாம்பழம் இயற்கையாகவே பழுத்ததா அல்லது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதா அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல மாம்பழத்தை எப்படி பழுக்க வைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியணுன்னா நல்லா மாங்காய் வந்து முற்றிய நிலையில் பழமாக ஆகப்போகுது பழுக்கக்கூடிய நிலையில் உள்ள மாம்பழங்களையெல்லாம் பறித்து கூடையிலையோ அட்டைப்பெட்டிலேயோ வச்சு வைக்கோலை முதல்ல உள்ளே சுற்றி வைப்பாங்க அதற்கு மேலே அந்த மாம்பழங்களை அடுக்கி வைப்பாங்க அதற்கு மேலே கொஞ்சம் வைக்கோல் போட்டு மூடுவாங்க இல்லைன்னா பேப்பரை போட்டு மூடி கொஞ்சம் புகை காட்டுவாங்க இதுதான் இயற்கையாக அதை வந்து பழுக்க வைக்கிற முறை ஆனால் இந்த செயற்கை முறையில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதே போல் அந்த மாம்பழங்களை குவியல்களாக வந்து அடிக்கிட்டு அதில் வந்து நம்ம அந்த வெல்டிங் வைப்பாங்க இல்லையா அந்த வெல்டிங் வைக்கிறதுக்கு பயன்படுற ரொம்ப ஒரு வீரியமான வேதிப்பொருள் அது அந்த கால்சியம் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்களை வந்து ஒரு துணிலையோ அல்லது ஒரு கவர்லையோ பொட்டலமாக கட்டி அந்த மாம்பழ குவியலுக்குள்ளே வச்சிடுறாங்க வச்ச உடனே அந்த வேதிப்பொருளோட வேதி மாற்றத்தினால அந்த மாம்பழம் வந்து விரைவாலேயே பழுத்துறது இன்னும் ரொம்ப கொடுமை என்னென்னா அந்த கல்லை வந்து ரொம்ப பொடி பண்ணி மாம்பழங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிடுவாங்களாம் அப்போனா எல்லா இடங்கள்லேயும் அந்த மாம்பழத்தோட அனைத்து பகுதியிலையும் அந்த ஸ்ப்ரே பற்றும் இது எதுக்காக அப்படின்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாளில் அவங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை அந்த ஸ்ப்ரே பண்ண பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து இருபது மணி நேரத்திற்குள்ளே அந்த மாங்காய் எல்லாமே மாம்பழமாக விற்பனைக்கு வந்து தயாராகிடும் ஆனால் இதில் வந்து என்னென்னா அசிட்டிலின் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மையுடைய வாயு வந்து அந்த கால்சியம் கார்பை அதுலேருந்து வெளியாகுது அதனால தான் விரைவில்வே இந்த மாம்பழம் வந்து பழுத்துருது ஆனால் இதை சாப்பிட்றனால நமக்கு நெஞ்செரிச்சல் வருது அஜீரணம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாந்தி வரும் தலைவலி அல்லது வந்து வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுது இதை விட கொடுமை என்னென்னா தோல் நோய் அல்லது வந்து கேன்சர் வர்ற அளவுக்கு விபரீதங்களை வந்து இந்த செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் வந்து நமக்கு செஞ்சிருது அதனால் கொஞ்சம் ஆசையாக வாங்குகிற மாம்பழங்களை இந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கவனித்து பார்த்து வாங்கணுங்க ஃபஸ்ட்டு மாம்பழத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த மாம்பழத்தை வாங்கையிலே கடையிலேருந்து எடுக்கும்போதே அதை தட்டி பார்த்து வாக்க வேணும் அப்போ தட்டையிலே இந்த டொம் டொம்னு சவுண்டு கேட்காம அதீத சத்தம் வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து இயற்கையில் பழுத்த மாம்பழம் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்காது செயற்கையாக பழுக்க வச்சாதான் ஒரே கலரில் நல்ல ஒரு எல்லோவில் வந்து பிளைன் எல்லோவாக இருக்கும் நல்ல வெளிர் மஞ்சள் அந்த மாதிரி அந்த கலரில் வந்து இருக்கும் ஆனால் இயற்கையாக பழுக்கிற மாம்பழம் வந்து சடனாக அப்படி ஒரே நேரத்தில் வந்து மொத்தமாக பழுத்துறாது கீழேருந்து இருந்து ஆரம்பித்து மெது மெதுவாக தான் காம்ப நோக்கி பழுக்கும் அப்போ அப்படி உள்ள மாம்பழங்களில் வந்து சில இடங்களில் கருப்பு புள்ளிகள் இருக்கும் கொஞ்சம் பச்சையாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் அதுக்காக ரொம்ப அந்த அட்ராக்டிவ் எல்லோவாக இருக்காது சாதாரண இளம் மஞ்சளில் இருக்கும் கொஞ்சம் பச்சை இருக்கும் கொஞ்சம் சிகப்பு கலரில் செவந்து இருக்கும் இந்த மாதிரி கலந்து இருக்கும் கருப்பு பில் புள்ளிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளதான் வந்து நம்மளுடைய இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா அதை லேசாக கில்லிட்டு நுகர்ந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல மாம்பழ வாசனை வந்து வந்துச்சுன்னா அது இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் ஒருவேளை அது வந்து ஒரு மாதிரி புளிப்பு சுவையுடைய வாடை இந்த காடி வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இட்லி மாவே ரொம்ப நாள் புளிச்சிருச்சுன்னா திறந்த உடனே ஒரு புளிப்பு வாடை அடிக்கும் அந்த மாதிரி வாடை வந்துச்சு அப்படின்னா அது வந்து உறுதியாக செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் தாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாம்பழத்தை வாங்கி நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டிங்கன்னா இயற்கையாக பழுத்த மாம்பழம்னா மெது மெதுவாக அது போய் பாத்திரத்தோட அடிப்பகுதியில் அப்படியே விழுந்துடும் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதுன்னா அப்படியே அந்த பாத்திரத்துக்கு அடிக்கி போகாமல் பகுதியிலே வந்து மிதந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து மாம்பழத்தை நறுக்கும்போதே ஒரு நல்ல மாம்பழத்தோடைய நறுமணம் வரணும் அது எதுவுமே வரலை அது பாட்டுக்கில் நறுக்கிறோம் சாப்பிட்றோம் ஒன்றும் ரொம்பலாம் வாசனை வரலைன்னா அது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது தான் அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தை நறுக்கும்போதே அதில் வந்து அப்படியே அந்த சார் மாம்பழ சார் வந்து வழியணும் ஏன் அப்படின்னா அந்த மாம்பழ சார் இருந்து மாம்பழமாக மாறுது மாறக்கூடிய பருவத்தில் அதில் எத்திலின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் வந்து இயற்கையாக சுரக்கும் அந்த ரசாயனம் தான் அதில் வந்து மாம்பழ சாறை வந்து உருவாக்குது இதுதான் நம்ம பறிச்ச உடனே டக்குன்னு பழுக்க வச்சுறாங்க இல்லையா அதனால அதில் எத்திலின் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லாததுனால நாம் நறுக்கும்போது ஒன்று கொஞ்சமாக சாறு வரும் இல்லைன்னா சாரே வராது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டதில் இயற்கையான மாம்பழம்னா நம்ம நறுக்கிக்கிட்டு இருக்கையிலே அப்படியே வழிஞ்சு ஓடணும் சாறு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை மாம்பழம் வந்து கணிஞ்ச உடனே கணிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம நறுக்கி சாப்பிடும்போதே தோல் தனியாக பழம் தனியாக அப்படியே சதைப்பகுதி தனியாக தோல் தனியாக வந்து பிரிஞ்சு நிற்கும் அப்படி பிரியலை நம்ம தான் வழுக்கட்டாயமாக வந்து பல்லில் வச்சு இழுக்கிறோம் அல்லது வந்து கத்தியை வச்சு அதை சீவுறோம் அப்படின்னா அது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் இந்த குறிப்புகளையெல்லாம் கொஞ்சம் கவனித்து மாம்பழங்களை தேர்ந்தெடுங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் பொதுவாக எல்லா பழங்களுக்குமே நல்ல விளைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை வந்து அதிகமாக தெளிக்கிறாங்க அதனால் எந்த பழமாக இருந்தாலும் வாங்கின உடனே ஒரு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து அலசி சாப்பிடுவோம் ஏன்னா எல்லா பழங்கள்லேயுமே தோளில் வந்து அதீத ரசாயனம் இருக்குது முடிஞ்சளவுக்கு தோலை வந்து சாப்பிடாம சீச்சு எடுத்துகிட்டு உள்ளக்குள்ள சதைப்பகுதியை சாப்பிட்றது நல்லது இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்ம மாம்பழங்களை தேர்ந்தெடுப்போம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம் ஆரோக்கியமான உணவுகளை விளைவிப்போம் இது நம்ம வாழ்க்கை அது கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க நன்றி நற்பவி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் பூர்ணிமா நன்றி